நெஞ்சம் கொண்ட செல்வங்களே, என்னிடத்தில் வாருங்கள், உள்ளத்தீனை தாருங்கள் என்று அழைக்கும் இயேசுவிடம். நீங்கள் ஓடி வந்தால் இன்பம் உண்டு வாழ்விலே, உங்கள் தேவையெல்லாம் தீர்ந்து விடும் பாரிலே. ஒரு துன்பம் இல்லை, துக்கம் என்பதில்லையே, என்னை பூரமே தள்ளுவதும் இல்லையே. அவரையே நம்பி வந்தா உன் வாழ்வினில் குறைவுகளே, வீண் கவலைகளும் கிடையாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. உலகிலே நம் தெய்வம் போ, ஒரு அன்புள்ளவர் கிடையாது என்று அனுதினமும் நீ பாடு, இதை அனைவரும் அறிந்திட கூறு. சத்திய வசன நேயர்கள் அறிய வேண்டியது, வருகிற நாட்களிலே மறுபடியும் புதியதாக வேத பாடங்களை பார்த்து போகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிருபத்திலிருந்து சில வசனங்களை நாம் படிக்கவிருக்கிறோம். ஆண்டவர் இத்தனை நாட்களாக, இத்தனை வாரங்களாக நம்முடைய வேத பாட வகுப்புகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அவ்விதமாகவே வரப்போகிற நாட்களிலே பிலிப்பியர் எழுதின நிருபத்தின் மூலமாக அவர் நம்மோடு பேச வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்பீர்கள் என்று நம்புகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதின எளிதான நிருபங்களிலே ஒன்றாகும். 4 அதிகாரங்கள் மட்டும் கொண்ட ஒரு நிருபம், சிறையில் இருக்கும் சமயத்திலே பவுல் எழுதின ஒரு நிருபம் என்று நாம் இதை அறிந்து கொள்ளலாம். பவுல் சிறை வாழ்விலே மகிழ்ச்சி உள்ளவராக, கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ளவராக இருந்தார் என்பதை இந்த நிருபம் எடுத்து காட்டுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திற்கு முக்கியமான ஒரு வாக்கியம் எது என்று கேட்டால் 21வது வசனமாகும். இந்த 21வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறுகிறார். இந்த நிருபத்தில் அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை மகிழ்ச்சி என்கிற வார்த்தையாகும். சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி என்கிற வார்த்தை. இப்படி மகிழ்ச்சியின் நிருபமாக, சந்தோஷத்தின் கடிதமாக இந்த நிருபம் காணப்படுகிறது. கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்வை பற்றி இந்த நிருபத்தில் அதிகமாக பவுல் எழுதுகிறார். ஆக நம்முடைய வேத பாட வகுப்புகளுக்கு ஆராய்ச்சிக்கு தலைப்பு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு. 1 அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு, நிலையான வாழ்வு, உறுதியான வாழ்வு என்று எடுத்துச் சொல்கிறார். மனிதன் நிலையற்ற ஒரு வாழ்விலே இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு நிலையான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடும் என்பதை இந்த நிருபம் எடுத்து காட்டுகிறது. 1 அதிகாரத்தில் முதல் 6-7 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த முதல் 6-7 வசனங்களிலே உறுதியின் அடிப்படை என்ன என்பது நமக்கு தெளிவாகிறது. உறுதியான வாழ்வு என்று பார்த்தோம். இந்த உறுதிக்கு காரணம் என்ன? இந்த உறுதிக்கு அடிப்படை என்ன? இதோ முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, இந்த வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு, இயேசு கிறிஸ்துவில் உள்ள வாழ்வு என்று பார்க்கிறோம். முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று பவுல் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார். யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகள் என்று அழைக்கவில்லை, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கவில்லை, பிலிப்பி பட்டணத்தில் நண்பர்கள் என்று அழைக்கவில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்கள் என்று அவர்களை அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்கிற இந்த சொற்றொடர் பவுலின் எழுத்துக்களிலே அடிக்கடி காணப்படுகிற ஒரு சொற்றொடர் ஆகும். எல்லா நிருபங்களையும் எடுத்து படித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் என்று பவுல் அடிக்கடி எழுதுகிறார். ஏறக்குறைய 164 முறை இந்த தொடர் எழுதப்பட்டிருக்கிறது அல்லது உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்கள், பிலிப்பி பட்டணத்திலே அவர்கள் வாசம் பண்ணுவது உண்மைதான். ஆனால் துன்மார்க்கமும் பாவமும் நிறைந்த அந்த சூழ்நிலையில் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தின் கீழ் அல்ல, அல்லது மனிதர்கள் சாதாரணமாக எந்தெந்த சூழ்நிலைகளையெல்லாம் பிரதானமாக கருதுவார்களோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை
பவுல் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். என் அருமையான நண்பனே, நீயும் இவ்விதமாய்த்தான் எந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ விசுவாசம் வைத்திருப்பாயானால் அவரே உன் சூழ்நிலையாக மாறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒரு மனிதனாக நீ காணப்படுகிறாய். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்கிற இந்த சொற்றொடர் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது? முதலாவது, இது ஒரு உறவை காட்டுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதென்றால் இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொள்வது என்று அர்த்தம். இன்றைக்கு அநேக தவறான ஒரு எண்ணம் என்ன வைத்திருக்கிறார்கள், மத மாற்றம் செய்வது அல்லது பெயர் மாற்றம் செய்வது இதுதான் கிறிஸ்தவன் ஆவது என்று யோசித்துக் கொள்கிறார்கள். மத மாற்றமோ பெயர் மாற்றமோ முக்கியமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட முறையிலே உறவு கொள்வதுதான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டுமானால் அவரோடு நீ உறவு கொள்ள வேண்டும். அவர் உன் இரட்சகர், உன் ஆண்டவர், நீ அவருடைய சீஷன், அவருடைய பிள்ளை என்கிற முறையிலே தனிப்பட்ட ஒரு உறவு ஏற்பட வேண்டும். இந்த திருச்சி பட்டணத்து சபையில ஆரம்ப காலத்துல 3 பேர் இந்த சபையை சேர்ந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். முதலாவது ஒரு பெண், அவளுடைய பெயர் லீதியாள் என்பது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் இதை குறித்து பார்க்கிறோம். தீத்தியா ஊரால் ரத்தாம்பரம் விற்கிறவள், தேவனை வணங்குகிறவள் என்று அவளை குறித்து அங்கு எழுதியிருக்கிறது. தெய்வ பக்தி உள்ளவள், ஜெப கூட்டம் ஒன்று நடத்தி கொண்டு வருகிறாள். ஆற்றங்கரையில சில பெண்களோடு சேர்ந்து உண்மையான தெய்வத்தை வழிபட்டு வணங்கிக் கொண்டிருக்கிறாள் லீதியாள். ஆனாலும் இந்த லீதியாள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்காதபடினாலே கடவுளுக்கு உரியவள் அல்ல. வெறும் மதபக்தியும் வைராக்கியமும் இருந்தால் மட்டும் போதாது, நல்வாழ்வு, சன்மார்க்கமான வாழ்வு, ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் போதாது. இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும். லீதியாள் பவுலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது ஆவியானவர் லீதியாளின் இருதயத்தை திறக்கிறார். லீதியாள் விசுவாசியாகி விடுகிறாள். இரண்டாவது ஆள் இந்த சபையில இதோ குறித்துள்ளுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே அவளை குறித்து பார்க்கிறோம். அசுத்த ஆவிக்கு அடிமைப்பட்டவள், தீய மனிதர்களுக்கு அடிமைப்பட்டவள், கைப்பாறையை போல அவளை தங்களுடைய சுயநலனுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த மனிதர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவள் விடுவிக்கப்படுகிறாள். அவளும் இந்த சபையை சேர்ந்து கொள்கிறாள். ஆம், பாவத்திலிருந்தும் பயங்கரமான பழக்க வழக்கங்களிலிருந்தும் பலவிதமான அசுத்த ஆவிகளை குறித்த பயத்திலிருந்தும் விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவோடு நீ உறவு கொள்ளும் பொழுது அவருக்குள்ளான வாழ்வுக்குள்ளே நீ வந்து சேருகிறாய். மூன்றாவதாக, திருச்சி பட்டணத்தில் உள்ள விசுவாசி ஒரு சிறை காவலாளன். பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறையில் போட்டு அவர்களை உபத்திரவப்படுத்தி விட்டு இப்படியாக அவர்களுக்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். அற்புதமான விதத்திலே பூமி அதிர்ச்சி வந்து ஏற்பட்ட சமயத்திலே பவுலின் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு விசுவாசி ஆகிவிடுகிறான். எதிர்பாராத முறையிலே அற்புதமான ஒரு வழியிலே இந்த அந்நியன் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகி விடுகிறான். ஆம், இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி பல இடங்களிலே சுற்றி திரிந்து கொண்டு இருக்கும் நம்மை அவர் தேடி வந்து அற்புதமான வழிகளிலே தமக்குள்ளே சேர்த்துக் கொள்கிறார். அவரோடு கொள்ளுகிற உறவு உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. இதுதான் நிலையான வாழ்வு. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ இல்லையானால், அவரோடு தனிப்பட்ட உறவு கொண்டு விசுவாச வாழ்வு உனக்கு இல்லையானால் நீ நிலையான வாழ்வை பெற்றாய் என்று அர்த்தம் அல்ல. பணமோ அல்லது பதவியோ வேறு எந்த வசதிகளோ நமக்கு உறுதியை கொடுக்க முடியாது. கிறிஸ்து ஒருவரே அந்த உறுதியை கொடுப்பார். அவிதமான ஒரு வாழ்வை அவர்தாமே நமக்கு வாய்க்கு பண்ணுவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நிலையான வாழ்வு கொடுக்கும்படியாக எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீரே. கிறிஸ்து எனக்கு வாழ்வு என்று பவுல் கூறின விதமாக கிறிஸ்துவுக்குள் உள்ள இந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்மோடு உறவு கொள்ள எங்களை நீர் இழுத்துக்கொள்ளும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வாழ்வு
என்று பிலிப்பியருக்கு நிருபத்தில் நாம் படித்து வருகிறோம். நேற்றைய தினம் கவனித்தோம், கிறிஸ்துவுக்குள் என்றால் கிறிஸ்துவோடு உறவு கொண்ட ஒரு நிலை என்று பார்த்தோம். நிலையான வாழ்வு இந்த வாழ்வு. இந்த வாழ்வின் இரண்டாவது தன்மை பிலிப்பியர் முதல் அதிகாரம் 5வது வசனத்திலே கவனிக்கிறோம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள்பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது கடவுள் உங்களை தம் கரத்தில் எடுத்து உங்களை கிரியை தொடங்கி இருக்கிறார். அந்த கிரியையை கடைசி வரைக்கும் அவர் நடத்தி வருவார் என்று பவுல் கூறுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் கடவுளின் கரத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை இது. நாம் அவரை பிடித்துக் கொள்ளவில்லை, அவர் நம்மை பிடித்துக் கொள்கிறார். அருமையான நண்பர்கள், பூனை எப்படி தன்னுடைய குட்டியை எடுத்துக்கொண்டு செல்லுகிறது என்று கவனித்திருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு பூனை தன் குட்டியை எடுத்துக்கொண்டு செல்லும்போது அந்த குட்டியை தன் வாயிலே கப்பிக் கொள்ளுகிறது. ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு தாவுகிறது, கூரையிலிருந்து கூரைக்கு தாவுகிறது, சுவரிலிருந்து சுவற்றுக்கு தாவுகிறது. ஆனால் ஒரு சமயமாவது பூனைக்குட்டி கீழே விழுந்தது கிடையாது. அவ்வளவு உறுதியாக தாய் பூனை தன்னுடைய குட்டியை பிடித்துக் கொள்கிறது. அதே சமயத்தில் குரங்கு குட்டி எப்படி தன்னுடைய தாயை பிடித்துக் கொள்கிறது என்று கவனித்திருக்கிறீர்கள் அல்லவா? குரங்கு தன்னுடைய குட்டியை பிடித்துக் கொள்ளாது, ஆனால் குட்டி குரங்கை பிடித்துக் கொள்கிறது. குரங்கின் வயிற்றை குட்டி பிடித்துக் கொள்கிறது. இப்படி பிடித்துக் கொண்டு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு அந்த தாய் குரங்கு தாவும் பொழுது சில சமயத்தில் குட்டி குரங்கு கீழே விழுந்து விடுகிறது. பூனைப்படி உள்ள விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம். கடவுள் நம்மை பிடித்துக் கொள்கிறார். நம்முடைய பிடி அல்ல, குரங்கு குட்டியை போல நாம் கடவுளை பிடித்துக் கொள்ளும் பிடி அல்ல, அவர் நம்மை பிடித்துக் கொள்கிறார். பவுல் என்ன எழுதுகிறார் இங்கு? அவர் உங்களிலே நற்கிரியை தொடங்கியிருக்கிறார். ஆம், இன்றைக்கு உன் உள்ளத்தை திறந்து கொடுத்து இயேசு என் இரட்சகர், என் ஆண்டவர் என்று நீ அவரை ஏற்றுக் கொள்கிறாயோ அன்றைக்கே அவர் உன்னிலே கிரியையை தொடங்கியிருக்கிறார். என் அருமையான நண்பனே, இந்த விதமான ஒரு அனுபவம் உனக்கு கிடைத்திருக்கிறதா? நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனா என்று நான் கேட்கவில்லை, பரம்பரை கிறிஸ்தவனா பாரம்பரிய கிறிஸ்தவனா என்றெல்லாம் நான் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கும் உனக்கும் தனிப்பட்ட உறவு ஏற்பட்டிருக்கிறதா என்றுதான் கேட்கிறேன். அவ்விதமான உறவு ஏற்பட்டிருக்குமானால் கடவுள் தம்முடைய கிரியையை உன்னிலே ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விசுவாசியான உடனே எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. இன்றைக்கு சிலர் ரட்சிக்கப்பட்டோம், இனி நாம் அடைந்து விட்டோம், தேறிவிட்டோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். வேதம் அவிதமாக போதிக்கவில்லை. என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்குத்தான் ஆரம்ப கட்டத்திலே வந்திருக்கிறாய். அதற்கு முன்னாலே நீ ஒன்றுமே இல்லை, சூரியத்தில் தான் இருந்தாய். இருளில் இருந்தவன் ஒளியில் வந்திருக்கிறாய், ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாய். இதுதான் விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பம். ஆண்டவர் கூட இதை குறித்து நிக்கோதேமுவுக்கு சொல்லும்போது யோவான் எழுதிய நற்செய்தி நூலில 3வது அதிகாரத்தில் எவ்விதமாய் சொல்கிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று கூறுகிறார். ஆம், மறுபிறப்பு முதல் படியாகும். பிறப்பிற்கு பிறகு வளர்ச்சி உண்டல்லவா? நிச்சயமாக வளரத்தானே வேண்டும். அப்படி நாம் வளர்வதற்கு நமக்கு உதவி செய்வது யார்? கடவுள்தான் அவிதமான உதவி நமக்கு செய்கிறார். அவர் நம்மிலே கிரியையை தொடங்கிவிட்டார். சிலர் நினைப்பது என்ன? இதோ நான் விசுவாசியாகிவிட்டேன், பாவத்தை விட்டுவிட்டேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அவிதமாக வாழ்கிறேன், இவ்விதமாக வாழ்கிறேன் என்று தங்களுடைய செயல்களையே பிரதானமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் திருமறை தெளிவாய் கூறும் காரியம், உன்னுடைய செயல் அல்ல, கடவுளின் செயல் உன்னிலே ஆரம்பித்திருக்கிறது. அவர் உன்னிலே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். என்றைக்கு நீ விசுவாசி ஆனாயோ இயேசு கிறிஸ்துவுக்கு உன் உள்ளத்தை திறந்து கொடுத்து பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று அவர் மேல் நம்பிக்கை வைத்தாயோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே கிரியையும் துவங்குகிறார். இதோ ஒரு குயவன் தன்னுடைய கையிலே களிமண்ணை எடுத்து தனக்கேற்ற ஒரு நல்ல பானையாக பாத்திரமாக அந்த களிமண்ணை வணங்கி கொண்டிருக்கிறான். அவிதமாகத்தான் குயவன் தண்ணி கையில் மண் எப்படி இருக்கிறதோ அதே போல கடவுளின் கையிலே நீ கருவியாக பாத்திரமாக விளங்குவதற்கு அவர் உன்னிலே கிரியையை துவங்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மிலே தொடங்கின கிரியை கடைசி மட்டும் முடிப்பார் என்று பவுல் நிச்சயமாக இங்கு நமக்கு எடுத்து சொல்கிறார். நம்முடைய உறுதி எதை சார்ந்திருக்கிறது? இப்பேற்பட்ட ஒரு நிச்சயத்தை சார்ந்திருக்கிறது.
நம்மிலே கிரியையை ஆரம்பித்தவர் நிச்சயமாக அதை முடிப்பார். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 10:29 யோவான் என்ன எழுதுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தைகள் இவை, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். கடவுளின் கரத்தில் இருப்பது பாதுகாப்பான ஒரு நிலையாகும், அதுதான் உறுதியான ஒரு நிலை. ஒரு சமயம் ஒரு தாய் தன்னுடைய சிறு மகளை கடைக்கு அழைத்துக் கொண்டு சென்றாள். அது ஒரு பெரிய கடை. அந்த கடையில எத்தனையோ விதமான பொருட்கள் வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்தன. அழகான விளையாட்டு சாமான்கள், பொம்மைகள், ஒரு சிறு பிள்ளை பார்ப்பதற்கு கவரக்கூடிய அநேக காரியங்கள் அந்த கடையில் இருந்தன. இந்த சிறு பெண்ணுக்கோ அங்கேயும் இங்கேயும் ஓடி பார்க்க வேண்டும், அதையும் இதையும் கையில் எடுத்து தொட்டு விளையாடி பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் பொங்கிக் கொண்டு வந்தது. தன்னுடைய தாயை பார்த்து சொன்னாலாம், அம்மா சீக்கிரமா என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லோ என்றால் நான் ஓடி விடுவேன், சோதனை வருகிறது என்று சொன்னாலாம். ஆம், பாவ சோதனை வரும் சமயத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் இருக்கிறேன், என்னை இறுக பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுவது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு நிலை இல்லையா? உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல, உன்னுடைய பரிசுத்தம் அல்ல, உன்னுடைய விசுவாசமும் அல்ல, அவர் உன்னை பிடித்துக் கொள்கிறார். அவருடைய கரத்திலே நீ பாதுகாவலாய் இருக்கிறாய். உன்னிலே கிரியை செய்கிறவர் அவர், கிரியை தொடங்கினவர் இறுதி வரைக்கும் அதை முடிப்பார். அவருடைய கரத்திலிருந்து உன்னை ஒன்றும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆனால் என் அருமையான நண்பனே, அவருடைய செயலுக்கும் அவருடைய கிரியைக்கும் நீ உன்னை ஒப்பு கொடுக்கவில்லையானால், குயவன் கையிலே களிமண் கெட்டுப் போவதைப் போல அந்த களிமண்ணை ஒருவேளை அவன் தூக்கி வீசி எறியக்கூடிய நிலையிலே அந்த களிமண் வந்துவிடும். அவ்விதமான ஒரு நிலைக்கு வராதபடி நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அவர் கையிலே தொடர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து அவர் விரும்பும் பாத்திரமாக நம்மை அமைக்க இடம் கொடுப்போமாக. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களை பாதுகாவலான ஒரு நிலையிலே நீர் வைத்திருக்கிறீர் என்று நம்பி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மட்டுமல்ல, கடவுளின் கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று நீர் போதித்தீர். உம்முடைய கரத்திலே நாங்கள் தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் எங்களிலே கிரியை செய்யும் பொழுது நாங்கள் அதற்கு இணங்க உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். காற்று பலமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. சிறு குடை ஒன்றை பிடித்துக் கொண்டு சிறுவன் ஜான் நடந்து சென்று கொண்டிருக்கிறான் சாலையில. எதிரே வந்த ஒருவர் அன்போடு அவனை உற்று பார்த்து, எங்கேப்பா போகிறாய் தம்பி, இந்த மலையில எங்கு செல்கிறாய் என்று கேட்டார். இதோ நான் சண்டே ஸ்கூலுக்கு ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னான் ஜான். ஏன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஓய்வு நாள் பள்ளிக்கூடம் இல்லையா? இவ்வளவு தூரம் ஏன் நீ வர வேண்டும் என்று கேட்டார். ஜான் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஓய்வு நாள் பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஆனால் இங்கு இந்த இடத்துல உள்ளவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், அவர்கள் என்னோடு நெருங்கி பழகுகிறார்கள், நான் அதிகமாக பிரியப்படுகிற ஒரு சண்டே ஸ்கூல் இது, ஆகையினாலே தான் நான் இவ்வளவு தூரம் வருகிறேன், மலையிலும் கூட வருகிறேன் என்று ஜான் பதில் சொன்னானாம். ஆம், மனித உள்ளம் இயற்கையாக விரும்பி நாடுவது பாதுகாவலான ஒரு ஐக்கியம், பாதுகாவலான நட்பு, அன்பு. இதை நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு உறுதியான வாழ்வு என்று பார்த்தோம். அந்த உறுதியான வாழ்வின் தன்மை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு, கடவுளின் கரத்தில் உள்ள வாழ்வு என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிறது கடவுளின் குடும்பத்தில் உள்ள ஒரு வாழ்வு என்று பார்க்கிறோம். உறுதிக்கும் நிலைக்கும் காரணம் கடவுளின் குடும்பத்தில் நாம் இருப்பது. இதை பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 1:3-7 வரை உள்ள பகுதியிலே நமக்கு விளக்கி காட்டுகிறார். இந்த ஐக்கியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியினால் ஏற்பட்ட ஐக்கியம் என்று 3 சொல்லுகிறார். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால். ஆம், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நாம் இணங்கும் பொழுது, அந்த நற்செய்தியை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது கடவுளின் குடும்பத்தில் அங்கத்தினராகி விடுகிறோம்.
இந்த குடும்பத்திலே நிற வேறுபாடு கிடையாது, ஜாதி வேறுபாடு கிடையாது, அல்லது அந்த இடத்தைச் சேர்ந்தவன் இந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்றெல்லாம் நாட்டின் அடிப்படையில வேறுபாடு கிடையாது, மொழியின் அடிப்படையில வேறுபாடு கிடையாது. இந்த குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இப்படி கடவுளின் குடும்பத்திலே நாம் இடம்பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு இணங்க வேண்டும். அந்த நற்செய்தியை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். இரண்டாவதாக பவுல் என்ன கூறுகிறார், 7வது வசனத்திலே பார்ப்போம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் நீங்கள் பங்குள்ளவர்கள் என்று கூறுகிறார். நற்செய்திக்கு இணங்கினவர்கள் கிருபையிலே பங்கு கொண்டவர்கள் என்று கூறுகிறார். கடவுளின் கிருபையிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது இந்த குடும்பத்திற்கு நாம் அங்கத்தினர்கள் ஆகிவிடுகிறோம். பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும்பொழுது அவர்களுக்கு கூறுகிற வாழ்த்தை கவனித்து பாருங்கள். 2வது வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்கிறார். கிருபை சமாதானம், இந்த ரெண்டிலும் பங்கு பெறுபவர்கள், இந்த ரெண்டிலும் பங்கு பெறும்பொழுது நாம் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகி விடுகிறோம். இந்த ஐக்கியம் ஒரு பாதுகாப்பை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளினாலே ஏகாந்தத்திலும் தனிமையிலும் அகப்பட்டு பாதுகாவலற்ற ஒரு நிலையில இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்? சமீபத்தில் ஒரு அருமையான பெண்ணை குறித்து நான் கேள்விப்பட்டேன். படுக்க போகும் சமயத்தில் அவள் தன்னுடைய தனிமையை போக்குவதற்காக ரேடியோவை திருப்பிக் கொள்வாளாம். அந்த ரேடியோவில் அறிவிப்பு கொடுக்கிறவர் மாலை வந்தனத்தை கூறி அந்த நிகழ்ச்சியை முடிப்பதை அவளோடு கேட்டுக் கொண்டிருப்பாளாம். ஏன், யாரோ ஒருவர் மாலை வந்தனம் கூறுகிறார், அதையாவது நாம் பெற்றுக்கொள்வோம், தனிமையை போக்குவதற்கு இதுவாவது ஏதுவாக இருக்கட்டும் என்று அவிதமாக செய்வாளாம். ஆம், எத்தனை பேர் இன்றைக்கு ஒருவேளை பெரிய குடும்பத்திலே வாழ்ந்தாலும் கூட பாதுகாவலற்ற ஒரு நிலையில இருக்கிறோம் அல்லவா? என்னை யாரும் நேசிப்பதில்லை, எனக்காக யாரும் கவலைப்படுவதில்லை, நான் யாருக்கும் சொந்தமில்லை, எனக்கும் யாரும் சொந்தமில்லை என்கிற ஒரு நிலையில வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் எத்தனை பேர்? அவிதமான யாராவது இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கடவுளின் குடும்பத்திலே காணப்படுகிறது. ஒருவேளை நீ அனாதையா இருக்கலாம், மற்றவர்களால் கைவிடப்பட்டவனா இருக்கலாம், உனக்கென்று இந்த உலகத்திலே உறவினர் யாரும் இல்லாத ஒரு நிலையில நீ இருக்கலாம். கடவுளின் குடும்பத்திலே நீ வரும்பொழுது அங்கு உனக்கு பாதுகாப்பு. சுவிசேஷத்திற்கு இணங்கினவர்கள் கிருபையிலே பங்கு பெற்றவர்கள். இந்த குடும்பத்தில இந்த ஐக்கியத்தில துதி உண்டு. எதை குறித்து துதி? 6வது வசனத்தை பாருங்கள், நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். பிலிப்பியரை அவர் நினைக்கும் பொழுது, இந்த பிலிப்பி பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை நினைக்கும் பொழுது அவருடைய உள்ளம் துதியினாலே பொங்கி வழிகிறது, மகிழ்ச்சி பொங்குகிறது. சந்தோஷத்திற்கு ஒரு காரணம், ரகசியம் கிறிஸ்தவ ஐக்கியமாகும். இன்றைக்கு சந்தோஷமற்ற மகிழ்ச்சியற்ற நிலையில இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில, கடவுளின் குடும்பத்தில அங்கத்தினர் ஆகும் பொழுது மகிழ்ச்சி நம்மை நிறைக்கிறது, துதியும் நம்மை ஆட்கொள்ளுகிறது. 2வதாக இந்த குடும்பத்தில ஜெபம் உண்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் ஒரு நிலை. பவுல் இந்த பிலிப்பிய கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறுகிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர்களை நினைத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரம் பவுலின் உள்ளத்தில் உண்டு. இதோ 8வது வசனத்தில் என்ன எழுதுகிறார் என்று பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஒழுக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி என்று கூறுகிறார். ஒருவேளை மாம்சத்தின்படி இரத்தத்தின்படி உள்ள சகோதர சகோதரிகளை பார்க்கிலும் விசுவாசத்திலே கிடைக்கும் சகோதர சகோதரிகள் மேல் எவ்வளவு வாஞ்சையும் உருக்கமும் பாரமும் ஏற்படுகிறது அல்லவா? ஆம், இயேசு கிறிஸ்துவுக்காக தன் குடும்பத்தை விட்டுவிட்டு வெளியே வரும் ஒரு மனிதன் எதையும் இழப்பதில்லை. அவனுக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தருகிறார். எத்தனை சகோதரிகளையும் சகோதரர்களையும் துறந்து கிறிஸ்துவுக்காக வெளியே வந்தானோ அத்தனைக்கு அதிகமாய் சகோதர சகோதரிகளை அவனுக்கு அவர் தருகிறார். இது நமக்கு பாதுகாப்பான ஒரு அனுபவம். நிலையான வாழ்வுக்கு அடிப்படையாயிருப்பது எது? முதலாவது நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய், இரண்டாவது நீ கடவுளின் கரத்தில் இருக்கிறாய், மூன்றாவது நீ கடவுளின் குடும்பத்தில் இருக்கிறாய். சற்று யோசித்து பார், எவ்வளவு சாக்கியங்கள், எவ்வளவு உரிமைகள் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கின்றன. ஆனால் இன்றைக்குரிய ஒரு கேள்வி,
நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயா? இந்த ஒரு நிச்சயம் உனக்கு உண்டா? அல்லது இன்னும் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில, ஏகாந்தத்திலே, தனிமையிலே, சமாதானமற்ற ஒரு நிலையிலே உழந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் தாமே தம்முடைய குடும்பத்திற்குள் உன்னை அழைக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று திருமறை யோவான் முதலதிகாரம் 12 வசனத்திலே கூறுகிறது. இந்த விசுவாசம் உன்னை கடவுளின் குடும்பத்திற்குள் வழி நடத்துகிறது. அவ்விதம் வருவாயா? இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொண்டு துதியோடு அவரை போற்றுவாயா? பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, நிலையான வாழ்வுக்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். சுவாமி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கடவுளின் கரத்தில் இருக்கிறோம், கடவுளின் குடும்பத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு நீர் தாரும். அந்த நிச்சயத்தை பெற்றவர்களாயிருப்போமானால் எங்களுக்குரிய சாக்கியத்தை உண்மையாகவே நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே ஆமென். பவுல் எழுதின நிருபங்களிலே ஒன்று திருப்பியருக்கு எழுதின நிருபமாகும். இந்த நிருபத்தின் பொருள் கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்வு என்று கடந்த வாரம் கவனித்திருக்கிறோம். இந்த நிருபத்திலே 1 அதிகாரம் இந்த கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்வு நிலையான வாழ்வு, உறுதியான வாழ்வு என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த வாழ்வின் அடிப்படை என்ன என்று கடந்த வாரத்திலே கவனித்தோம். இன்றைக்கு இந்த உறுதியான வாழ்வின் அடையாளங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். கையிலே திருமறை இருக்குமானால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 8 வசனம் முதல் 30 வசனம் வரை உள்ள பகுதியை பார்க்கிறோம். தமக்கு திருப்பி கிறிஸ்தவர்கள் மேல் உள்ள அன்பை குறித்து எழுதிவிட்டு பவுல் அவர்களுக்கு தாம் எப்படி பாரத்தோடு ஜெபிக்கிறார் என்பதை எடுத்துச் சொல்கிறார். ஆம், உறுதியான வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்வு ஜெப வாழ்வு. ஜெப வாழ்வு என்று கூறும்போது நமக்காக நாமே ஜெபித்துக் கொண்டிருக்கும் வாழ்வல்ல. இன்றைக்கு சிலர் தங்களுடைய ஜெபங்களிலெல்லாம் தங்களுடைய தேவைகளுக்காகவே ஜெபித்துக் கொள்கிறார்களே ஒழிய மற்றவர்களுக்காக ஜெபித்ததில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பான வாழ்வு சுயத்தை நடுமையமாக கொண்டு இயங்கி வருகிற ஒரு வாழ்வு. என்னுடைய வேலை, என்னுடைய சிற்றின்பம், என்னுடைய பொழுதுபோக்கு, என்னுடைய சுகம் பலம், என் குடும்பத்தினரின் நன்மை என்று நம்மையே சுற்றி நாம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு எவ்வளவு சலித்து போகக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு மனிதன் சுயத்தை நடுமையமாக கொண்டு உள்ளவன் அந்த மையத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவை தன் மையமாக கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்விலே அவன் வருகிறான். பயங்கரமான பாவங்களை செய்தவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. சுயத்தை நடுமையமாக கொண்டு இயங்கும் எந்த மனிதனும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பவன் தான். கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ்வில் மற்றவர்கள் மேல் நமக்கு பாரம் உண்டாகிறது. இப்படி பாரத்தோடு கூட பவுல் ஜெபிக்கிறார். திருப்பிய கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். உங்களை நினைக்கிற போதெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னவர், நீங்கள் என்னோடு கூட நற்செய்தியை பங்கு கொண்டவர்கள் அல்லது நற்செய்திக்கு உடன்பட்டவர்கள் என்று சொன்னவர், கிருபையிலே பங்குள்ளவர்கள் என்று சொன்னவர் இப்போது அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்திலே உறுதியான வாழ்வின் அடையாளங்கள் என்ன என்று நாம் கண்டுகொள்ளலாம். இதோ 1 அடையாளம் பிலிப்பியர் 1:9 வசனத்திலே பார்க்கிறோம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்புள்ள வாழ்வு, அதுவும் அதிகரிக்கும் அன்புள்ள வாழ்வு. எவ்வளவுக்கு நாம் இந்த கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ்வுகளை வளர்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய அன்பு வளர்கிறது. அன்பு என்று கூறும்போது இது மனிதனால் ஏற்படும் அன்பல்ல, இது கடவுள் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றி கொடுக்கும் அன்பு. நம்மால் மற்றவர்களை நேசிக்க முடியாது. ஒருவேளை நமக்கு பிரியமானவர்கள், விருப்பமானவர்கள், இவர்களை நாம் நேசிக்கிறோம். நமக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்கள், சொல்லுகிறவர்கள், இவர்களை நாம் நேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய அயலானை நீ நேசிப்பாயாக என்று கூறினார். உன்னுடைய பகைவர்களை நீ நேசிப்பாயாக என்று கூறினார். அயலான் என்று கூறினாரே யார்? அவன்
ஒருவேளை உன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில இருப்பவன், உன்னோட அலுவலகத்துல பணியாற்றுகிறவன், உன்னுடைய குடும்பத்துல அடுத்தவனாக இருக்கும் ஒரு உறவினன், அல்லது எந்த வாழ்க்கை சூழ்நிலையில இருந்தாலும் உனக்கு அடுத்தவனாக விளங்குகிறவன், அயலான் என்று சொல்லும் போது நீயாக தெரிந்து கொண்டவன் அல்ல, விரும்பி நேசித்து எனக்கு பக்கத்திலேவன் இருக்கட்டும் என்று நீயாக இருத்திக் கொண்டவன் அல்ல, தெய்வம் தெரிந்தெடுத்து உனக்கு பக்கத்தில் இருக்கும்படியாக கொடுத்தவன், அவனை நேசிக்கும்படியாக ஆண்டவர் கூறியிருக்கிறார். இது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். இன்றைக்கு விசுவாசிகள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் கூட அவர்களுடைய ஐக்கிய கூட்டங்களிலும் ஜெபக்குழுக்களிலும் சபைகளிலும் பிரிவினையும் சண்டையும் பொறாமையும் மலிந்து கிடப்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அல்லவா? என் அருமையான நண்பனே, விசுவாசத்தில் நீ வளரும் போது உன்னுடைய அன்பும் அதிகரிக்க வேண்டும் என்று பவுல் தெளிவாக இங்கு எழுதுகிறார். திருப்பிய கிறிஸ்தவர்கள் அன்பிலே வளர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஏன்? உறுதியான வாழ்வின் ஒரு அடையாளம் அதிகரிக்கும் அன்பு. பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் நான் பெற்றுவிட்டேன், தரிசனங்கள் கண்டேன், அற்புதங்கள் செய்கிறேன், அநேக அற்புதமான அனுபவங்களில் ஆண்டவர் என்னை வழி நடத்தியிருக்கிறார் என்றெல்லாம் கூறிவிட்டு அன்பிலே நீ வளரவில்லையானால் இன்னும் குழந்தை பருவத்தில் தான் இருக்கிறார் என்று அர்த்தம். ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையாளங்களினாலே அளக்கப்படுவதல்ல. திருமறையை எடுத்து நாம் பார்க்கும்போது அதிசயமான அனுபவங்கள் இருக்கலாம், அடையாளங்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமை இருக்கலாம். இவற்றையெல்லாம் வைத்து ஒரு மனிதனின் முதிர்ச்சியை நாம் முடிவெடுத்து விட முடியாது. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு சரியான அடையாளம் என்ன? அன்பிலே அவன் அதிகரிக்க வேண்டும். அன்பிலே குழந்தையாக ஆரம்பிக்கிறவன் அன்பிலே முதிர்ந்து வளர்ச்சி அடைகிறான். இப்படி வளருகிற அன்பு நீ விசுவாசியான துவக்கத்திலே நேசிக்கக்கூடாதவர்களெல்லாம் இன்றைக்கு நேசிக்கக்கூடிய அளவின் உள்ளத்திலே அன்பு பொங்கியிருக்கிறதா? அங்கிருந்துதான் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் முன்னேறியிருக்கிறோம் என்று அர்த்தம். உறுதியற்ற நிலை அன்பற்ற நிலை. ஒரு மனிதன் அன்பிலே வளரவில்லையானால் அவனுடைய விசுவாச வாழ்வு உறுதி பெறவில்லை, நிலை பெறவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே வளராதவர்களாக இருக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி குந்தினவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சமயம் ஒரு ஆசிரியை ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு வேலைக்காக மனு செய்து கொண்டாலாம். அவளோடு கூட இன்னொரு ஆசிரியையும் உடன் ஆசிரியையும் அதிகமாகவே மனு செய்து கொண்டாலாம். ரெண்டு பேரும் வேலைக்காக மனு செய்து கொண்ட போது அவர்களே ஒருத்தியை தலைமை ஆசிரியை தெரிந்து கொண்டார், அதுவும் அடுத்தவரை தெரிந்து கொண்டார். இவருக்கோ கருத்த கோபம் ஏற்பட்டு விட்டது. தலைமை ஆசிரியை பார்த்து சொன்னாலாம், என்னம்மா நீங்கள் இப்படி அநியாயம் செய்துவிட்டீர்களே, நீதி நியாயம் என்று ஒன்று கிடையாதா? 25 ஆண்டுகள் நான் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன், 25 ஆண்டுகளின் அனுபவம் எனக்கு இருக்கிறது, அவருக்கு என்ன அனுபவம்? 1 ஆண்டு அனுபவம் தானே இருக்கிறது, அவரையும் தெரிந்து கொண்டீர்கள் என்று சீறி விழுந்தாளாம். தலைமை ஆசிரியை அமைதியாக அவளை உற்று நோக்கி கூறினார்களாம், அம்மா 25 ஆண்டுகளின் அனுபவம் உனக்கு இருக்கலாம், ஆனால் 1 ஆண்டின் அனுபவத்தை 25 தடவை நீ பெற்றிருக்கிறாள், அவளோ 1 ஆண்டிலே எவ்வளவோ முதிர்ச்சி பெற்றிருக்கிறாள் என்று கூறினாளாம். ஆம், இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் விசுவாசி என்று கூறிக்கொள்கிறவர்கள் ஒருவேளை 1 ஆண்டின் அனுபவத்தை 40 தடவை 50 தடவை பெற்றவர்களாக இருக்கலாம். வளர்ச்சி குன்றி முதிர்ச்சி அடையாத பருவம். எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று ஆண்டவரை அறிந்து, ஆனாலும் அன்பிலே வளர்ச்சி இல்லை, அன்பிலே அதிகரிப்பில்லை. உன்னுடைய அன்பின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை இன்னும் உறுதி பெறவில்லை என்றுதான் அர்த்தம். அன்பு அதிகரிக்க வேண்டும் என்று பவுல் பிரார்த்திக்கிறார். நமக்காக நாமே இந்த பிரார்த்தனையை செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பை உள்ளத்திலே ஊற்றித்தாரும், இந்த அன்பிலே நான் வளரட்டும் சுவாமி, இந்த அன்பு அதிகரிக்கட்டும் என்று கேட்போமா? பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பின் உருவான நீர், அன்பின் ஆவியை எங்கள் உள்ளத்திலே ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. விசுவாசிகளாகும் பொழுது இந்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே ஊற்றப்படுகிறாரே, நாங்கள் அன்பிலே வளர கிருபை தாரும் சுவாமி. 5 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலை மாறி இன்றைக்கு மனித உறவுகளிலே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே, மற்றவர்களோடு உழைக்கக்கூடிய ஐக்கியத்தில் ஈடுபடக்கூடிய நிலையிலே நாங்கள் முன்னேற கிருபை தாரும். இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென்.
கடல் காற்று வீசும் பொழுது அதிலே அகப்பட்டுக் கொண்ட பஞ்சை கவனித்திருக்கிறீர்களா? அந்த பஞ்சு எங்கெல்லாம் அந்த காற்று அதை எடுத்துச் செல்லுமோ அங்கெல்லாம் செல்லுகிறது, அவதிப்படுகிறது பாவம். இப்படித்தான் வாழ்க்கையில அங்குமிங்கும் அலைந்து திரிந்து அவதிப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்விலே வரும்பொழுது அவன் உறுதி பெறுகிறான். அவனுடைய வேர்கள் ஆழத்திலே செல்லுகின்றன, அஸ்திபாரம் சரியான நிலையில் இருக்கிறது, நல்ல அடித்தளத்தின் மேல் அவன் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதைத்தான் பிலிப்பியர் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். உறுதியான வாழ்வு, நிலையான வாழ்வு என்று பார்த்தோம். இந்த வாழ்வின் அடையாளங்கள் என்ன என்று இந்த வாரத்திலே கவனித்து வருகிறோம். நேற்று தினம் அதிகரிக்கும் அன்பு இந்த வாழ்வின் அடையாளம் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஆவிக்குரிய ஞானம் அதுவும் அதிகரிக்கிறது, அதுவும் இந்த வாழ்விற்கு அடையாளம் என்று பார்க்கிறோம். 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமதிகமாய் பெருகவும் என்று பவுல் பிரார்த்திக்கிறார். அன்பையும் அறிவையும் ஒன்றாக்கி கூறுகிறார். அறிவில்லாத அன்பு ஏற்றுக்கொள்ளப்படாத அன்பு. அன்பில்லாத அறிவு ஒரு மனிதனை கொடூர மனமுள்ளவனாகவும் கடின இருதயம் உள்ளவனாகவும் மாற்றிவிடுகிறது. அன்பும் அறிவும் சேர்ந்ததானால் அந்த மனிதன் கடவுளுக்கு உண்மையாகவே ஒப்புக்கொள்ளப்படத்தக்கவன், ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவன். இதைத்தான் பவுல் இங்கு நமக்கு விளக்கி சொல்லுகிறார். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று கூறுகிறார். அறிவு என்று குறிப்பிடுகிறார், உணர்வு என்று குறிப்பிடுகிறார். இந்த ரெண்டு வார்த்தைகளும் எதை காட்டுகின்றன? அறிவு என்று சொல்லும்பொழுது கடவுளை பற்றிய அறிவு, கடவுளின் நடத்துதல்களை பற்றிய அறிவு, அவருடைய சித்தத்தை பற்றிய அறிவு, அவருடைய வழிகளை பற்றிய அறிவு. இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கிறது? திருமறையின் மூலமாக கடவுளின் திருச்சித்தம் வெளிப்படுகிறது. அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். மூளை அளவிலே அறிந்து கொண்டால் போதாது. இன்றைக்கு ஒரு மனிதன் கடவுளின் சித்தத்தை குறித்து ஒரு மணி நேரம் நல்ல ஒரு ஆராய்ச்சியுரை வழங்கலாம், அதனாலே அவன் கடவுளின் சித்தத்தை அறிந்து கொண்டான் என்று நாம் சொல்ல முடியாது. கடவுளை பற்றி பல சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் எடுத்துச் சொல்லி நல்ல ஒரு விரிவுரை வழங்கலாம், அதனாலே அவன் கடவுளை அறிந்து கொண்டான் என்றும் நாம் கூற முடியாது. அறிவு என்று கூறும்பொழுது அனுபவத்தில் அறிவது, இதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவை, அந்தரங்கமான நெருங்கிய அந்த உறவை அறிவு என்கிற வார்த்தை கொண்டு திருமறை விளக்கி தருகிறது. இது எதை காட்டுகிறது? அறிவு என்று கூறும்பொழுது உறவில ஏற்படுகிற அறிவு, அனுபவத்தில் ஏற்படுகிற அறிவு, ஒரு மனிதனை அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்கிற அறிவு என்று காட்டுகிறது. அவ்விதமாகவே கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பல மணி கணக்கிலே தியானம் செய்தால் போதாது, தவம் புரிந்தால் போதாது, கடவுளை குறித்து தர்க்கங்களிலும் விவாதங்களிலும் ஈடுபட்டு பேருரையை நிகழ்த்தினால் போதாது. அவரோடு உறவு கொண்டு வாழ வேண்டும், அனுபவத்திலே அவரை அறிய வேண்டும். இந்த அறிவு பெருகும்பொழுது அன்பும் பெருகிறது. அன்பு பெருக பெருக இந்த அறிவும் பெருக வேண்டும். ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து செல்ல வேண்டும். கடவுளை அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறவன் அன்பிலே குறைவுள்ளவனாக இருப்பானால் அந்த அறிவு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. அன்பு பெருகுவதற்கு ஒரு வழி கடவுளை அதிகமாய் அறிந்து கொள்வதுதான். அவருடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ளும் பொழுது, அவரோடு நெருங்கி வாழும் பொழுது உன்னுடைய அன்பும் வளருகிறது. ஆம், அன்பு என்று கூறும்பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு ரெண்டையும் இது எடுத்து காட்டுகிறது. இப்படி கடவுளோடு ஒரு மனிதனுடைய உறவு வளரும் பொழுது மனிதனோடும் அவனுடைய உறவு வளருகிறது. 2வது வார்த்தை உணர்வு என்று பவுல் கூறுகிறார். இது எதை எடுத்து காட்டுகிறது? காரியங்களை ஊடுருவி பார்த்து நிதானித்து அறிகிற ஒரு ஸ்வாவம். உள்ளதை உள்ளபடியாய் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதபடி அதன் உள்ளே நுழைந்து ஆராய்ந்து பார்த்து ஊடுருவி பார்த்து அதை அறிந்து கொள்வது. இப்படியாக நல்லது எது, தீயது எது என்று அறிந்து கொள்வது, நல்லது எது, நல்லதை விட மேலானது எது என்று அறிந்து கொள்வது. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை ஒருவேளை நல்லது எது, தீயது எது என்று கண்டுகொள்வதல்ல. தீயதையெல்லாம் ஏற்கனவே ஒதுக்கிவிட்டோம். நல்ல காரியங்களிலேயே மேலானது எது என்று கண்டுகொள்வதுதான் நம்முடைய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. திருமறையிலே சில விதிகள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசுவாசத்தினால் வராதவையெல்லாம் பாவம் என்று
ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம், எதை குறித்து உனக்கு சந்தேகம் உண்டாகிறதோ அது பாவம். இன்றைக்கு எதை நான் செய்யலாம் எதை நான் செய்யக்கூடாது என்று அறிவதில் அநேகருக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது, குழப்பங்கள் ஏற்படுகின்றன. ஐயா, நான் இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த இடத்திற்கு போகலாமா போகக்கூடாதா, இவரை திருமணம் செய்து கொள்ளலாமா செய்யக்கூடாதா என்று பலவிதமாக தீர்மானங்களிலே தெரிந்தெடுப்புகளிலே எது சரி என்று அறியாதபடி நாம் தயங்கி போய்விடுகிறோம். ஆண்டவர் கூறுகிறார், காரியங்களை ஊடுருவி பார்த்து அறியக்கூடிய உணர்வு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உள்ள இந்த வாழ்வில் இப்படிப்பட்ட உணர்விலும் நாம் வளருகிறோம். எவ்வளவாக நீ அதிகம் அதிகமாக அவரை நெருங்கி சேருகிறாயோ, எவ்வளவு அன்பிலே வளருகிறாயோ, அவ்வளவு இந்த உணர்வும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதோ ஒரு மனிதன் சட்டை போடும்பொழுது, ஷர்ட்டை எடுத்து போடும்பொழுது, இந்த ஷர்ட் அழுக்கா இருக்கிறதா என்று தன் மனைவியை பார்த்து கேட்கிறான். என்றைக்கு அது அழுக்கா இருக்கிறதா என்று கேட்கிறானோ அன்றைக்கே அது அழுக்குதான் என்று அர்த்தம். அது அழுக்கில்லையானால் உனக்கு ஏன் அந்த சந்தேகம் வருகிறது? எதை குறித்து சந்தேகம் கொள்கிறாயோ உடனே அது தவறு என்பது தெளிவாகிவிடுகிறது அல்லவா? ஆயினாலேதான் விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம் என்று வேதம் கூறுகிறது. இனி மதிகேடான எண்ணமெல்லாம் பாவம் என்றும் வேதம் கூறுகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிறதெல்லாம் பாவம் என்றும் வேதம் கூறுகிறது. ஆக மேலானது எது என்று அறிந்து அதன்படி நடப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு முதிர்ச்சி ஆகும். இந்த முதிர்ச்சி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு வருகிறது. என் அன்பான நண்பனே, அன்றாடக வாழ்க்கையிலே எத்தனையோ முறை தெரிந்தெடுக்கும்படி நீ அழைக்கப்படுகிறாய், எத்தனையோ தீர்மானங்கள் செய்ய அழைக்கப்படுகிறாய். எந்த அடிப்படையிலே தெரிந்து கொள்கிறாய்? நல்லது எது தீயது எது என்கிற வெறும் சாதாரண அந்த அடிப்படையிலா, அல்லது அதற்கும் ஒரு மேல்படி போய் நல்லதைத்தான் தெரிந்து கொள்கிறேன், ஆனால் நல்லவற்றிலும் கூட மேலானதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், என் ஆண்டவருடைய சித்தம் எது, அவருக்கு பிரியமானது எது என்பதைத்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அபுதமாய் தெரிந்து கொள்கிறாயா? பவுல் எழுப்பிய கிறிஸ்தவர்கள் இந்த உணர்விலே அறிவிலே வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அன்பு வளர்கிறது, அறிவும் வளர்கிறது, மேலானது உத்தமமானது எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வும் வளர்கிறது. இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கும் பொழுது இந்த மூன்று தன்மைகளும் ஒரு மனிதனிடத்திலே காணப்படும். அவிதமான முதிர்ச்சியை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முன்னேறும்படியாகவும் ஆவிக்குரிய வாழ்விலே முதிர்ச்சி அடையும்படியாகவும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்க்கையிலே அன்பு மட்டுமல்ல அறிவும் உண்டு என்று நாங்கள் பார்த்தோமே, வெறும் உணர்ச்சிகள் மட்டுமல்ல உணர்வும் உண்டு என்று நாங்கள் பார்த்திருக்கிறோமே. இந்த அறிவிலே, இந்த உணர்விலே, அன்பிலே நாங்கள் வளர கிருபை தாரும் சுவாமி. மதியினராய் நாங்கள் தீர்மானங்கள் செய்யாதபடி, விலைமதிப்பில்லாத காரியங்களுக்கெல்லாம் வீணாய் நேரத்தை செலவழிக்காதபடி காத்துக்கொள்ளும். விலை உயர்ந்ததை தெரிந்து கொள்ள சரியான தெரிந்தெடுப்பின் சக்தியை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வாழ்க்கையிலே பிலிப்பிய கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார். ஆம், நம் மூலமாக இயேசு கிறிஸ்து அண்டை வந்தவர்கள், நம்மோடு ஒட்டி உறவாடுகிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், இவர்களுடைய ஆவிக்குரிய நலனுக்காக வளர்ச்சிக்காக நாம் பிரார்த்திக்கிறோமா? பெயர் சொல்லி அவர்களுடைய நிலையறிந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோமா? அநேக முறை நாம் செய்யும் ஜபம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, அவனை ஆசீர்வதியும் இவனை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோமே ஒழிய எந்த விதத்திலே அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், தேவை என்ன என்று அறிந்து நம்முடைய ஜெபம் அநேக முறை இருக்கவில்லை. பவுலோ தேவையை அறிந்து ஜெபிக்கிறார். எபேசியருக்கு அவர் செய்யும் ஜெபம் ஒரு விதம், தெசலோனிக்கேயருக்காக அவர் செய்யும் ஜெபம் ஒரு விதம், பிலிப்பியருக்காக அவர் செய்யும் ஜெபம் ஒரு விதம். எல்லாருக்கும் ஒரே ஜெபத்தை அவர் செய்துவிடவில்லை. பிலிப்பியருக்காக அவர் செய்யும் ஜெபம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு ஜெபம். உறுதியான வாழ்விலை அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். உறுதியான வாழ்வின் அடையாளங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக தெளிவாகின்றன. அதன் அடையாளம் அன்பு என்று முதல் தினம் பார்த்தோம்.
நேற்றைய தினம் அறிவு அல்லது உணர்வு என்று கவனித்தோம். இதோ இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை துப்புரவான நிலை, மெய்மை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 1:11 எடுத்து பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். ஒரு நாணயத்தை எடுத்துக்கொள்வோமானால் நாணயத்தின் ஒரு புறம் துப்புரவு என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்த புறம் இடரலற்ற தன்மை என்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. துப்புரவானவர்கள், இடரலற்றவர்கள், ரெண்டும் ஒரே தன்மையை தான் எடுத்து காட்டுகிறது. துப்புரவானவர்கள் இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும், இடரலற்றவர்கள் துப்புரவானவர்களாய் இருக்க வேண்டும். துப்புரவானவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? குறையற்றவர்கள், மேய்மை உள்ளவர்கள், உள்ளும் புறமும் ஒரே ரீதியிலே காணப்படுகிறவர்கள். பளிங்கு கல் பார்ப்பதற்கு எப்படி தெளிவாய் விளங்குகிறதோ, அமைதியான நீரோடையிலே தண்ணீர் பளிங்கு போல எப்படி காணப்படுகிறதோ, அப்படி உள்ளும் புறம்பும் ஒரே விதமாக இருக்கும் ஒரு நிலை. இதைத்தான் பவுல் இன்று குறிப்பிடுகிறார். இதற்கு மாறான நிலை பிளவுபட்ட ஒரு நிலை, போலியான ஒரு நிலை. தாவீது அரசன் பாவம் செய்து பயங்கரமான விபச்சாரத்திலும் கொலை வெறியிலும் விழுந்து போன நிலையிலே தன் பாவத்தை குறித்து அறிக்கையிடுகிறான். பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு 51 சங்கீதத்தில் தன் வார்த்தைகளை கடவுளுக்கு முன்பாக கொட்டுகிறான். அந்த சங்கீதத்திலே 6 எடுத்து பார்த்தீர்களானால் இவ்விதமான ஒரு ஜெபத்தை நாம் காண்கிறோம். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று ஜெபிக்கிறான் தாவீது. உள்ளத்தில் உண்மை, போலியான நிலை வந்துவிட்டது சுவாமி. என்றைக்கு நான் சோதனைக்கு இடம் கொடுத்தேனோ, பாவத்துக்கு இடம் கொடுத்தேனோ, அன்றைக்கே போலியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. உள்ளே ஒரு நிலை, வெளியே ஒரு நிலை என்கிற முறையிலே இரட்டை வேடம் போட்டு நான் நடிக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த நிலை எனக்கு வேண்டாம். என்னை நீர் மன்னிப்பது மட்டுமல்ல, உள்ளும் புறமும் கழுவி சுத்திகரித்து உள்ளும் புறமும் ஒரே நிலையை எனக்குள்ளே நீர் உண்டாக்கும் என்று தாவீது பிரார்த்திக்கிறான். என் அருமையான நண்பனே, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட துப்புரவான ஒரு நிலை உண்டா? உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டா? அல்லது இரட்டை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வெளியிலே பார்க்கிறவர்களுக்கு ஒரு நல்ல விசுவாசிதான், உள்ளுக்குள்ளே இன்னும் பாவத்தின் மேல் வெற்றி இல்லை, தோல்வியுற்ற ஒரு நிலை, வல்லமையற்ற ஒரு நிலை, பின்வாங்குதலின் ஒரு நிலை, பாவத்தோடு பின்கதவு வழியாக விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு நிலை. இப்பேற்பட்ட நிலை இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடையவே முடியாது. சிலர் ஏன் நான் வளரவில்லை என்று யோசிக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், இன்னும் எனக்குள்ளே வளர்ச்சி இல்லையே, வல்லமை இல்லையே என்று அங்கலாய்க்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போலித்தனத்துக்கு இடம் கொடுத்தாயோ, இரட்டை வேடம் போட்டு நடிக்க ஆரம்பித்தாயோ, அன்றைக்கே உன் ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபட்டு போய்விட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்க வேண்டுமானால் துப்புரவான நிலை இருக்க வேண்டும். இந்த வார்த்தை துப்புரவானவர்கள் என்கிற இந்த வார்த்தை லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் அருமையான ஒரு கருத்தை நமக்கு வெளியிடுகிறது. இதோ ஒரு மனிதன் கடையிலே போய் அங்கு வைத்திருக்கிற சில சிலைகளை, கற்சிலைகளை வாங்க விரும்புகிறார். அந்த சிலைகளை செதுக்கின சிற்பாசாரிகள் என்ன செய்திருப்பார்கள் தெரியுமா? சிலையிலே தவறாய் ஏற்பட்டு போன கீறல்களை அல்லது உடைந்து போன பகுதிகளை மூடுவதற்காக மெழுகினாலே அதை மூடி வைத்திருப்பார்களாம். உருவத்தை பார்க்கும்போது கவனிக்கவே முடியாது, இது உடைந்ததுதானா, கீறல் உள்ளதுதானா என்று கண்டுகொள்ளவே முடியாது. அந்த உருவத்தை கொண்டு போய் வெயிலிலே வைத்தால் மெழுகு உருகி போகுமாம். மெழுகு உருகி போகும்பொழுது கீறல்களும் உடைச்சல்களும் வெளியிலே தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட நிலையை கண்டு ஒரு வார்த்தை கிரேக்க மொழியிலே உருவாகிவிட்டது. என்ன வார்த்தை? மெழுகு அற்ற ஒரு நிலை. துப்புரவான நிலை என்றால் மெழுகு அற்ற நிலை, மூடப்படாத நிலை, கவரற்ற ஒரு நிலை என்று இந்த வார்த்தை உருவாகிவிட்டது. அந்த வார்த்தையை தான் இங்கே பவுல் உபயோகிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை மெழுகினால் மூடப்படாததாக இருக்க வேண்டும். கீறல்களையும் உடைச்சல்களையும் வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் எல்லாம் மெழுகு வைத்து மூடிவிட்டு நானும் விசுவாசி என்று கூறிக்கொண்டு நடப்பாயானால் ஆவிக்குரிய வளர்ச்சி நிச்சயமாய் தடைபட்டுத்தான் போகும். ஆண்டவரே, என்னுடைய கீறல்களை நீர் காணட்டும், தோல்விகளை நீர் காணட்டும், நான் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக திறந்து வைத்து வெளிச்சத்திலே நடப்பேன் என்று நீ ஜீவிப்பாயானால் நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டு.
இப்பேற்பட்ட ஒரு துப்புரவான நிலை வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். யோவானும் கூட இது குறித்து தம்முடைய முதலாவது நிருபத்தில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று எழுதுகிறார். அப்பொழுது அந்த ஐக்கியப்பட்ட நிலையிலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதுகிறார். ஆம், கூரை இல்லாத ஒரு வீடு கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவிலே தடுப்புச் சுவர் ஒன்றுமில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. சுவர்களும் விழுந்து போன வீடு மற்ற மனிதருக்கும் எனக்கும் உள்ள நிலையிலே எந்த தடுப்புச் சுவரும் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. கூரையும் இல்லை, சுவரும் இல்லை. இப்ப ஏற்பட்ட ஒரு நிலையிலே ஒளியிலே நான் நடக்கிறேன், துப்புரவான ஒரு நிலையிலே இருக்கிறேன். இதைத்தான் பவுல் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று கூறுகிறார். இந்த நிலை திருப்பிய கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அருமையான நண்பனே, ஆண்டவர் போலித்தனங்களை எடுத்து காட்டுவாரானால், மறைத்து வைக்கப்பட்ட மாய்மாலங்களை எடுத்து காட்டுவாரானால் அறிக்கையிடுவோமா? அந்த உண்மை இல்லையானால், நேர்மை இல்லையானால் வளர்ச்சி கிடையாது. போலித்தனம் இருக்குமானால் வளர்ச்சி இருக்க முடியாது. பிளவுபட்ட இருதயம், இரட்டை வேடம் போட்ட இருதயம் ஆவிக்குரிய பாதையிலே முன்னேறவே முடியாது. இவற்றையெல்லாம் அறிக்கையிட்டு விட்டு அன்பிலே நாம் வளருவோம், அறிவிலும் உணர்விலும் வளருவோம், துப்புரவான நிலையிலும் வளருவோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உறுதியான வாழ்வின் அடையாளங்கள் இவைதாம். பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய திரு இரத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு சுத்திகரிப்பும் மன்னிப்பும் கிடைக்க நீர் ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்விலே இரட்டை வேடம் போடாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி, போலித்தனங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ள கிருபைதாரும், துப்புரவான இருதயத்தை உண்டாக்கும், உள்ளும் புறமும் ஒன்றாய் நாங்கள் மூக்கு முன்பாக ஜீவிக்க ஒளியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நிருபத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு என்ற பொருளில பவுல் எழுதியிருக்கிற வாக்கியங்களை படித்து வருகிறோம். இதோ முதல் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வின் முதல் அம்சம் அது நிலையான வாழ்வு, உறுதி பெற்ற வாழ்வு என்று பார்த்தோம். இந்த உறுதியின் அடிப்படை என்ன என்று முதல் அதிகாரத்தின் முன்பகுதியிலே பவுல் எழுதுகிறார். பின்னால் உள்ள வாக்கியங்களிலே இந்த உறுதியான வாழ்வின் அம்சங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன என்று நமக்கு விளக்கி காட்டுகிறார். அதிகரிக்கும் அன்பு, ஆவிக்குரிய ஞானம், ஆழமான மேன்மை, இதையெல்லாம் இந்த உறுதியான வாழ்வின் அடையாளங்கள் என்று கடந்த நாட்களிலே கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு இதோ பிலிப்பியர் முதல் அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் எழுதியிருக்கிற வார்த்தைகளை கவனிப்போம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று பிரார்த்திக்கிறார். பிலிப்பிய கிறிஸ்தவர்கள் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். காரணம், நிறைந்த கனிகள் உறுதியான வாழ்வின் ஒரு அடையாளம் என்று விளக்கி சொல்லுகிறார். நீதியின் கனிகளால் நிறையப்பட வேண்டும். நீதியின் கனிகளின் நிறைவு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அம்சமாகும். நீதி என்று கூறும்போது சுயநீதியை குறித்து திருமறையிலே கூறியிருக்கும் வார்த்தைகளை நாம் அறிவோம். ஏசாய 64வது அதிகாரத்தில் நம்முடைய நீதியெல்லாம் கந்தையாயிருக்கிறது என்று தீர்க்கன் தெளிவாய் கூறுகிறார். என்னுடைய சொந்த நீதியை சார்ந்து நான் கடவுளை அறிந்து கொள்ளலாம் என்று எண்ணுவேனானால் அந்த நீதி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அநேக மார்க்கங்களில பல மதங்களிலும் அடிப்படையான ஒரு கொள்கை என்னவென்றால், நீதியுள்ள வாழ்வு நாம் செய்ய வேண்டும், நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அதனாலேதான் சிலர் மேல்வாரியாக எளிதில கூறிவிடுகிற ஒரு கூற்று என்ன, எல்லா மார்க்கங்களும் ஒன்றுதானே, எல்லாம் ஒரே காரியத்தை தான் போதிக்கின்றன, எல்லா மார்க்கங்களும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றுதானே கூறுகிறது, நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றுதானே கூறுகின்றன என்று கூறிவிடுவார்கள். ஆனால் கிறிஸ்தவமோ செய்முறையை நாம் ஊன்றி கவனிப்போமானால் நம்முடைய சொந்த நீதியை நாம் நிலைநாட்டக்கூடாது என்றுதான் எடுத்துச் சொல்லுகிறது. சுயத்தை அடிப்படையாக கொண்ட எதுவுமே கடவுளுக்கு பிரியமில்லாதது. நீதியும் கூட சுயத்தை அடிப்படையாக கொண்ட சுயநீதியாக இருக்குமானால் இது அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நீதியாகும். அதனாலே
என்னுடைய நீதியை சார்ந்து நான் கடவுளிடம் வர முடியாது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் என் பாவங்களை தம்மேல் சுமந்து கொண்டார். ஆகினாலே என்னுடைய நீதியை முழுவதும் ஒதுக்கி என்னுடைய பாவ நிலையை உணர்ந்து அறிக்கையிட்டு அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய நீதியை பெற்றுக் கொள்கிறேன். தெய்வம் என்னை நீதிமானாக்குகிறார் என்பதுதான் கிறிஸ்தவ நற்செய்தியின் சாராம்சமாகும். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தின் முடிவில் ஒரு சகோதரி என்னிடத்திலே வந்து சொன்னால், அம்மா ஐயா, என்னுடைய கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவர் மனம் திரும்ப வேண்டும். குடிவரை இருக்கிறது, சூதாடுகிற ஒரு தன்மை இருக்கிறது, பலவிதமான துர்ப்பழக்கங்கள் அவரிடத்தில் இருக்கின்றன, எப்படியாவது அவர் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று கூறினார்கள். அந்த சகோதரியை நான் பார்த்து, சகோதரி நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா, நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். உடனே அவர்கள் மிகவும் துடுக்குற்று, ஐயோ எனக்கு ஏன் அது அவசியம், நான் சிறுவயதிலிருந்து நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய பெற்றோர் என்னை மார்க்க பக்தியிலும் பலவிதமான சன்மார்க்க வழிகளிலும் நடத்தி இருக்கிறார்கள், கண்டிப்பாக என்னை வளர்த்திருக்கிறார்கள். ஆகினாலே எனக்கு மனம் திரும்புவது எதில இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். நான் அந்த சகோதரியை பார்த்து, அம்மா ஒருவேளை பயங்கரமான ஒரு பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்காது, ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயநீதியை சார்ந்திருக்கிறீர்கள் அல்லவா, உங்களுடைய மார்க்க பக்தியையும் நல்ல குணத்தையுமே சார்ந்திருக்கிறீர்களே, இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய சுயநீதியை நான் சார்ந்தில்லை, ஆண்டவரே சிலுவையிலே நீர் எனக்காக சம்பாதித்த உங்களுடைய ரட்சிப்பை நான் சார்ந்திருக்கிறேன் என்று கூறி இப்படியாக நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறினேன். ஆம், சுயநீதியை நிலைநாட்டுவது அல்ல நம்முடைய மார்க்கத்தின் சாராம்சம். கிறிஸ்துவின் நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியின் கனிகள் என்று கூறும்பொழுது இந்த நீதியின் கனிகள் எப்படி நமக்கு கிடைக்கின்றன? முதலாவது தேவனோடு ஒப்புரவாகுதலின் விளைவாக இந்த கனிகள் நமக்கு கிடைக்கின்றன. நற்கிரியைகளை குறித்து பவுல் எதேசியிருக்கிறதுன வார்த்தைகளை கவனிப்போம். 2:8-10 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளினால் ரட்சிப்பு கிடையாது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிச்சயமாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று பவுல் இங்கே தெளிவாய் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். இந்த நீதி தேவனோடு ஒப்புரவாகுதலின் விளைவாக நமக்கு உண்டாகிற நீதியாகும். என்னுடைய பாவமான நிலையை நான் உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுள் எனக்கு கொடுக்கும் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தெய்வத்தோடு நான் ஒப்புரவாகிறேன். அப்பொழுது எனக்குள்ளே கடவுளின் நீதி உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த நீதியின் கனிகளை குறித்து தான் பவுல் கூறுகிறார். 2வது இந்த நீதி கிறிஸ்துவின் நீதி என்று பார்க்கிறோம். நம்முடைய சுயநீதியான கண்டுகளை தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவின் நீதியாலே நம்மை போர்த்துகிறார் தெய்வம். மேலே போர்த்தப்படுவது மட்டுமல்ல, உள்ளத்திலும் உருவாகிறது இந்த நீதி. எதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று சொன்னேனோ, எதையெல்லாம் தவிர்க்க முடியாது என்று சொன்னேனோ, அதையெல்லாம் செய்வதற்கும் தவிர்ப்பதற்கும் வல்லமை உண்டாகிறது. இது என்னுடைய சொந்த சக்தியினால் ஏற்படுவதல்ல, கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ளே வைக்கப்படுவதனாலே இது சாத்தியமாகிறது. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நான் கூறும்போது இயேசு கிறிஸ்து என்னிலே வாழும் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நானாக பல்லை கடித்துக்கொண்டு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அல்லது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து செய்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணும்படி விட்டுக் கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவின் நீதி அது எனக்குள்ளே கனி கொடுக்கும்படி நான் இடம் கொடுக்க வேண்டும். 3வது இந்த கனியை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இது கிரியை அல்ல கனி என்று கூறப்படுகிறது. அது எதை காட்டுகிறது? நானாக எனக்குள்ளே உருவாக்கிக் கொள்ளும் அல்லது உற்பத்தி செய்யும் ஒரு காரியம் அல்ல, கிறிஸ்து என்னிலே உருவாக்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் மூலமாக என்னிலே உருவாகுவதுதான் கனி. இந்த நீதியின் கனி எவ்வளவாக என்னிலே அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு நான் வளர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த கனியின் நோக்கம் என்ன?
தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி என்று பவுல் எழுதுகிறார். என் அருமையான நண்பனே, இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்விலே நீதியின் கனிகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றனவா? ஆவியிலே வளர்ந்திருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உறுதியான வாழ்விலே நீ இருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நீதி உன்னிலே கிரியை செய்து அதிகரிக்கும்படியான கனி கொடுக்க இடம் கொடுப்பதுதான் இந்த உறுதியான வாழ்வின் அடையாளம். இந்த ஒரு அம்சத்தை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்களுடைய சுயநீதி எல்லாம் கந்தை என்று உணர்ந்து வெறும் கையோடு உம்மண்டை நாங்கள் வந்து நிற்கும்போது உம்முடைய நீதியின் ஆடையினாலே எங்களை நீர் போர்த்துகிறீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அந்த நீதியின் கனியை எங்கள் உள்ளத்திலும் நீர் உருவாக்குகிறீரே, அதற்காகவும் உம்மை துதிக்கிறோம். இந்த நீதி தொடர்ந்து எங்களிலே கனி கொடுக்க நீர் கிருபை தாரும். இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பனிரெண்டாவது வசனம் முதல் 30 வசனம் வரை உள்ள வேத பகுதிகளே உறுதியான வாழ்வின் இன்னொரு அம்சத்தை பவுல் நமக்கு எடுத்து சொல்கிறார். இதுதான் கடைசி அம்சம் என்று நாம் கூறலாம். அதிகரிக்கும் அன்பை குறித்து சொன்னார், ஆவிக்குரிய ஞானத்தை பற்றி எழுதினார், ஆழமான மேன்மையை பற்றி போதித்தார், பிற்பாடு நீதியின் கனிகளின் நிறைவை குறித்தும் அறிவித்தார். கடைசியாக அவர் கூறுகிற அடையாளம் என்ன? சூழ்நிலைகளின் மேல் வெற்றி. நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளின் மேல் எவ்வளவுக்கு நாம் வெற்றி பெறுகிறோமோ அவ்வளவுக்கு நாம் இதோ உறுதியான வாழ்வுள்ளவர்கள் என்று அர்த்தமாகிறது. செத்துப்போன மீன் தண்ணீரோடு கூட செல்லுகிறது, உயிருள்ள மீனோ தண்ணீரை எதிர்த்து செல்கிறது. செத்துப்போன மீன் கடலுக்கு சொந்தம், உயிருள்ள மீனுக்கு கடல் சொந்தம் என்று சாதாரணமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதுதான் வாழ்வுக்கும் சாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாகும். சாவு நம்மை சூழ்நிலைகளின் கையிலே கொண்டு போய் விட்டுவிடுகிறது. வாழ்வோ சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க வெற்றி பெற நமக்கு வல்லமை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கும் வாழ்வு, நிலையான வாழ்வு, உறுதியான வாழ்வு எந்த விதத்திலே புயலடித்தாலும், எவ்வளவு தூரம் வாழ்க்கையிலே அலைகள் கொந்தளித்து வந்தாலும், நாம் உறுதியாக நிற்பதற்கு மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமையும் சக்தியும் கொடுக்கின்றது. சூழ்நிலைகளின் மேல் வெற்றி. பவுல் 12 வசனத்தில் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 1:12 வசனம், சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் என்று எழுதுகிறார். எனக்கு சம்பவித்தவைகள் என்று கூறுகிறார். அன்றாட வாழ்க்கையை நமக்கு சம்பவிக்கும் சம்பவங்கள் எத்தனை! சில மனதிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன, சில உள்ளத்திலே துக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. இன்று காலையிலே ஒரு அருமையான சகோதரன் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்தெல்லாம் நேற்றைய தினம் என்னோடு பேசி மகிழ்ந்த அவர் இன்று காலையிலே வாடின முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய 2வது மகளுக்கு ஏதோ ஒரு நோய், அந்த நோய் பயங்கரமான ஒரு நோயாக மாறிவிடக் கூடும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்து விட்டது போன்ற ஒரு நிலை. நேற்று மகிழ்ச்சியில இருந்தார், இன்றைக்கு துக்கத்திலே ஆழ்ந்திருக்கிறார். நேற்று கடவுள் எனக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார் என்று கூறினவர் இன்றைக்கு கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று அங்கலாய்க்கும்படியான ஒரு நிலையில் இருக்கிறார். இதுதானே வாழ்க்கை. ஒரு சமயம் பிரகாசத்தில் இருக்கிறோம், இன்னொரு சமயம் இருளில் இருக்கிறோம். ஒரு சமயம் மகிழ்ச்சியில் இருக்கிறோம், இன்னொரு சமயம் துக்கத்தில் இருக்கிறோம். மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வருவது வாழ்க்கையில் சாதாரண ஒரு அனுபவம். ஆனால் இதை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் அவர்களிடத்தில் கிடையாது. உறுதியுள்ள வாழ்வு, கிறிஸ்துவின் வாழ்வு நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாக வாழ்வின் பல தாரதமியங்களையும் மேறு பள்ளங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மிலே இருக்கும். எனக்கு சம்பவித்தவைகள் என்று பவுல் கூறுகிறார். எந்த சூழ்நிலைகளை குறித்து அவர் சொல்லுகிறார்? 3 விதமான சூழ்நிலைகளை இன்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். 1வது சூழ்நிலை, ரோம சிறையிலே அவர் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 13வது வசனத்தை எடுத்து பார்ப்போம், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
கட்டுகள் என்று கூறுகிறார். திருத்தியர் கழித நிருபத்தை பவுல் எழுதும்போது சிறைவாசத்தில் இருந்து எழுதுகிறார் என்று நமக்கு தெளிவாகிறது. எப்படிப்பட்ட ஒரு சிறைவாசம்! ஒருவேளை அவருடைய கை ஒரு ரோம போர்வீரனுடைய கையோடு கூட கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கை மட்டும் சுயாதீனமாயிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கும் இங்கும் சென்று ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்த இந்த பவுல் பலவிதமான சுயாதீனத்தோடு கூட அதிகாரத்தோடு கூட அங்கும் இங்கும் காரியங்களை செய்து வந்த இந்த பவுல் இப்போது இதோ கட்டுப்பட்டவராய் காணப்படுகிறார். இந்த கட்டுகள் அவருக்கு சம்பவித்த சம்பவங்களாக இருக்கின்றன. சில சமயம் வாழ்க்கையிலே நம்முடைய சுயாதீனமும் இப்படித்தானே பாதிக்கப்படுகிறது. பண கஷ்டத்தினாலே கட்டி வைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலை, அல்லது வியாதியினாலே குடும்பத்தில் ஏற்பட்ட பெரிய ஏமாற்றங்களினாலே துக்கத்தினாலே மற்றவர்கள் உன்னை குறித்து பழித்து சொல்லும் பழிச்சொற்களின் அவமானத்தினாலே ஏதோ கட்டி வைக்கப்பட்ட ஒரு நிலையிலே நீ இருக்கலாம். என் அருமையான நண்பனே, அந்த கட்டுகளும் கூட உனக்கு வாழ்க்கையில் சம்பவித்த சம்பவங்கள் தான். அவற்றின் மேலும் வெற்றி உண்டு என்பது பவுலின் வாழ்க்கையிலிருந்து தெளிவாகிறது. இந்த கட்டுகளை கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று அறிவிக்கிறார். ஆம், ரோமர் எனக்கு கொடுத்த கட்டுகள் அல்ல, மற்ற மனிதர்களால் ஏற்பட்ட கட்டுகள் அல்ல, கிறிஸ்துவின் கட்டுகள் என்று கூறுகிறார். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சூழ்நிலையாக காணும்போது நிச்சயமாக உறுதியும் வெற்றியும் கிடைக்கத்தான் செய்கிறது. இரண்டாவது சூழ்நிலை என்ன? பதினைந்தாவது வசனத்தை எடுத்து பாருங்கள். சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். பவுலின் கட்டுகளோடு கூட அவருக்கு வேண்டுமென்றே வேதனை கொடுக்க வேண்டும் என்று சிலர் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைக்கிறார்கள் என்று பதினாறாவது வசனத்தில் எழுதுகிறார். மற்ற மனிதர்களின் பொறாமையினாலே அவர்களுடைய சூழ்ச்சியினாலே சதி ஆலோசனைகளினாலே வரக்கூடிய துன்பம், இதுவும் வாழ்க்கையிலே சாதாரணமாய் நேரிடக்கூடிய ஒரு காரியம்தான். எந்த நண்பனை சார்ந்து அவன் உனக்கு உறுதுணையாயிருப்பான் என்று எதிர்பார்த்தாயோ அவன் ஒருவேளை உன்னை கைவிட்டு விட்டான். அல்லது யாரிடத்திலிருந்து நேர்மையும் நீதியும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாயோ அவர்களிடத்திலிருந்து ஒருவேளை நீ எதிர்பார்த்ததற்கு மாறான காரியங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றன. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனிதரை குறித்த ஏமாற்றத்தினாலே கடவுளையும் கைவிட்டு விடுகிறவர்கள் உண்டல்லவா? ஆனால் பவுல் என கூறுகிறார், இந்த சூழ்நிலையின் நேரம் எனக்கு வெற்றி. காரணம், அவர்கள் எப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தாலும் பொறாமையினாலே அறிவித்தாலும் கூட எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்று நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். மூன்றாவது சூழ்நிலை, கடவுள் மௌனமாயிருந்து விட்டாரே, இப்படியெல்லாம் எனக்கு காரியங்கள் சம்பவிக்கின்றன, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன், போலியான சகோதரர்களாலே பலவிதமான எதிர்ப்புகள், இதையெல்லாம் கடவுள் பார்க்கவில்லையா, பார்த்துவிட்டு மௌனம் சாதிக்கிறாரோ என்கிற ஒரு எண்ணம். சில சமயத்திலே நம்முடைய சூழ்நிலைகளிலே கடவுள் கைவிட்டு விட்டார் என்கிற எண்ணம் தான் அதிகமான ஏமாற்றத்தை கொண்டு வருகிறது அல்லவா? எத்தனையோ முறை இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறாய், வேலை உடைக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறாய், உன்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறாய். ஆனால் கடவுளோ உன்னுடைய ஜெபத்தை கேட்காமல் மௌனம் சாதிக்கிறவராக காணப்படுகிறார். ஏன்? அவருக்கு என்னேல் அக்கறை இல்லையா? என்னை குறித்த கருத்தனையும் கவலையும் கடவுளுக்கு இல்லையா என்றெல்லாம் நினைக்கிறாய். கடவுளின் மௌனம் சில சமயத்திலே நம்மை அதிக ஏமாற்றத்திற்குள்ளே துக்கத்திற்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடுகிறது. இந்த சூழ்நிலைகளின் மேலும் வெற்றி, உறுதியான வாழ்வின் அம்சம் இதுதான் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் உண்டு, இருளும் உண்டு, வெளிச்சமும் உண்டு. இப்படி பலவிதமான தார சமயங்களிலே நாங்கள் செல்லும்போது மனம் கலங்கி சூர்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும், உறுதியான வாழ்விலே விசுவாச வாழ்விலே நிலைத்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அவ
அவரவர்கள் பட்டால்தானே தெரியும், மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து விடுவது சுலபம் என்று அநேகர் நம்மிடத்தில் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஆம், இதோ துன்பத்திலே துக்கத்திலே வியாதியிலே வறுமையிலே இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறப்போவோமானால் சில சமயத்தில் அவிதமாய்த்தான் நம்மை குறித்து அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். காரணம் என்ன? சில சமயம் நம்முடைய வார்த்தைகளில ஆழம் இல்லை, அனுதாபம் இல்லை, அன்பில்லை. ஆகினாலே நீ அனுபவிக்காதபடினாலே எனக்கு ஆலோசனை கூற வந்துவிட்டாய் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து கூறிவிடுகிறார்கள். பவுலின் வாழ்க்கையில அவர் உண்மையாகவே இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில வெற்றி பெற்றது எப்படி என்று நாம் காண்போமானால் கடவுளின் வல்லமையினாலே கிருபையினாலே தான் வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகளின் மேல் வெற்றி என்று கூறும்போது மற்றவர்களை சாதாரணமாக ஏற்றுக்கொள்வதில்லை. பேசிவிடலாம், ஆனால் உண்மையாகவே அனுபவித்தால் தானே தெரியப் போகிறது என்று சொல்லுகிறார்கள். அருமையான நண்பர்களே, ஆண்டவர் தெளிவாக நமக்கு கூறியிருக்கிற ஒரு போதனை என்ன? புதிய ஏற்பாட்டிலே எந்த சூழ்நிலையின் மேலும் இயேசு கிறிஸ்துவில் நமக்கு வெற்றி உண்டு. இதோ நான் உலகத்தை மேற்கொண்டேன், ஆகினாலே திறன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பாடுகளை குறித்து துன்பங்களை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? இது நமக்கு உண்மையாகவே அருளப்பட்ட ஒரு அனுபவம் என்று நாம் பார்க்கிறோம். திருப்பியர் முதல் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து பாருங்கள். கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறவருக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறவருக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடு அனுபவிப்பது அருளப்பட்ட ஒரு அனுபவம், அருளின் ஒரு அனுபவம் என்று நிச்சயமாக நாம் காணலாம். கிருபையின் ஈவாக, அருளின் ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் பாடு அனுபவித்தல். பாடு அனுபவிக்கும் போது சாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள், உலக மக்கள் என்ன கூறுகிறார்கள்? ஏதோ ஒரு விதி என்று சொல்லிவிடுகிறார்கள். அவனுடைய தலையெழுத்து அவ்வளவுதான், அவனுடைய விதி, ஆகினாலே அவன் அனுபவிக்கிறான் என்று கூறிவிடுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள்? ஏதோ அவனுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து, தற்செயலாக இந்த சூழ்நிலையிலே மாற்றிக்கொண்டான், அவனுடைய காலம் நன்றாயில்லை, அவ்வளவுதான் என்று கூறிவிடுகிறார்கள். இன்னும் சிலர் இது கடவுளின் திருவிளையாடல் என்று கூறிவிடுகிறார்கள். இன்னும் சிலர் இல்லை, இது கடவுளின் நியாய விதி என்று கூறுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் போதிக்கிற ஒரு போதனை என்ன? விதியும் அல்ல, விபத்தும் அல்ல, கடவுளின் திருவிளையாடலும் அல்ல, நியாய விதியும் அல்ல. பாடு அனுபவிப்பது அருளப்பட்ட ஒரு அனுபவம், அருளின் அனுபவம் என்று தெளிவாய் வேதம் போதிக்கிறது. சூழ்நிலைகளின் மேல் வெற்றி பவுல் பெற்றது எப்படி? முதலாவது பாடு அனுபவித்ததை சூழ்நிலைகளின் மேல் வெற்றி பெறுவதை அருளின் அனுபவமாக அவர் பெற்றுக் கொள்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை இவ்விதமாக நீ நோக்கி பார்ப்பாயானால் நிச்சயமாய் வெற்றி பெறக்கூடும். ஏதோ விபத்து அல்லது விதி என்று நினைப்பாயானால் வெற்றி பெறவே முடியாது. பாடு அனுபவிப்பது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு அருளின் அனுபவம் என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில ரகசியங்களை பவுல் இங்கு நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். 20வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்று கூறுகிறார். நான் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன, அதுவல்ல முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்று ஒரு மனிதன் கூறும்போது எந்த சூழ்நிலையும் அவனை முறியடிக்க முடியுமா? ஜான் பேட்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு பக்தர் மிஷனரியாக சென்றாராம் நியூ ஹெப்ரிடீஸ் என்கிற தீவுகளுக்கு, அதாவது பசிபிக் மகா சமுத்திரத்தில் உள்ள தீவுகள், நலமாம்ச பிரச்சனைகள் வாழ்ந்த தீவுகள். அந்த தீவுகளுக்கு அவர் மிஷனரியாக செல்லும்போது ஒரு மனிதர் அவரிடத்துல வந்து, ஜான், நீ அங்கே மிஷனரியாக செல்கிறாயே, அந்த நரமாம்ச பிரச்சனைகள் உன்னை சமைத்து சாப்பிட்டு விடுவார்களே, ஏன் இப்படி உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறாய் என்று சொன்னாராம். அப்பொழுது ஜான் பேட்ரன் அவரை பார்த்து, ஐயா, நான் இங்கேயே வாழ்ந்து முதிர் வாயுவில சாகிறேன் என்று வைத்துக் கொள்வோம், என்னுடைய சரீரத்தை கொண்டு போய் கல்லறைகளை அடக்கம் பண்ணுவார்கள், அப்பொழுது சில நாட்களுக்குள்ளே அந்த சரீரத்தை புழுக்கள் தின்றுவிடும் அல்லவா, ஆகினாலே பல நாட்கள் கழித்து புழுக்கள் தின்றால் என்ன, இன்றைக்கே நரமாம்ச பிரச்சனைகள் தின்றால் என்ன, எப்படியாவது இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், அதுதானே முக்கியம் என்று கூறினாராம் ஜான் பேட்ரன். ஆம்,
என்னுடைய வாழ்க்கை எந்த விதமாக முடிந்தால் என்ன, இன்றைக்கு முடிந்தால் என்ன, நாளைக்கு முடிந்தால் என்ன, எந்தவித அனுபவங்களிலே நான் சென்றால் என்ன, முக்கியமானது என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு நோக்கமுள்ள மனிதனை எந்த சூழ்நிலையும் முறியடிக்க முடியாது. ஒருவேளை வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளிலும் கொந்தளிப்புகளிலும் அலசடிபட்டுக் கொண்டு அங்கேயும் இங்கேயும் நீ அலைந்து திரிந்து கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில நோக்கம் இல்லாதது அதற்கு ஒரு காரணமா இருக்கலாம். எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விக்கு இன்னும் நீ பதிலே கண்டுபிடிக்க முடியவில்லை. யாருக்காக வாழ்கிறோம் என்று நீ யோசித்து பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எந்த சூழ்நிலையும் எளிதிலே உன்னை முறியடித்து விடுகிறது. பவுலின் வெற்றிக்கு இது ஒரு ரகசியம். கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், அதனால என்ன சம்பவித்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு துணிவு அவரிலே காணப்படுகிறது. மூன்றாவது ரகசியம் என்ன? 19 வசனத்திலே எடுத்துச் சொல்கிறார், உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் என்னுடைய சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். கட்டுகளானாலும் சரி, கடவுள் மௌனம் சாதிக்கிறாரு என்கிற ஒரு ஏமாற்றமானாலும் சரி, அல்லது கள்ள சகோதரர்கள் சரி செய்கிறார்களே, சூழ்ச்சி செய்கிறார்களே என்கிற ஒரு பெருத்த வேதனையானாலும் சரி, எதுவும் எனக்கு ரட்சிப்பாக முடியும். ஏன்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினால் என்று கூறுகிறார். இந்த உதவி என்ற வார்த்தையை சரியானபடி கிரேக்க மொழியில் இருந்து அப்படியே மொழிபெயர்க்க வேண்டுமானால் ஆவியின் அபரிமிதமான உதவி என்று நாம் மொழிபெயர்க்கலாம். சாதாரண உதவி அல்ல, ஆவியானவர் மிகுந்த அளவில் எனக்கு கொடுக்கப்படுவதனாலே கிடைக்கிற உதவி. என்றைக்கு நீ அதிகமான பாடுகளுக்குள்ளாக செல்லுகிறாயோ, உன்னுடைய சூழ்நிலைகள் பாதகமான சூழ்நிலைகளாக மாறிவிட்டனவோ, அன்றைக்கு ஆவியானவர் அதிகமாக உனக்கு அருளப்படுகிறார். அந்த அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவரின் அபரிமிதமான ஈவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சூழ்நிலைகளின் மேல் வெற்றி பெற முடியும். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான விசுவாசிகள் யாராவது வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டு தவித்துக் கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு அளவில்லாத ஆவியானவரின் ஈவு கொடுப்பதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஈவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தட்டும். அப்பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கடைசியாக ஒரு ரகசியத்தையும் பவுல் இங்கு எழுதுகிறார். உங்கள் வேண்டுதல் என்று சொல்லுகிறார். மற்ற விசுவாசிகளின் ஜெபமும் நமக்கு சூழ்நிலைகளின் மேல் வெற்றியை கொண்டு வருகிறது. ஆம், பாடு அனுபவிப்பது கடவுளினால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருளின் அனுபவம். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில எப்படியாவது மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு துணிவு, ஆவியானவரின் அபரிமிதமான உதவி, மற்றவர்களின் பிரார்த்தனை, இவை இருக்கும் பொழுது நிச்சயமாக சூழ்நிலைகளை வெற்றி உண்டு. இது உறுதியான வாழ்வின் ஒரு அம்சமாகும். இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு நீர் நிச்சயித்திருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நாங்கள் கேட்டபடி ஆவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து எங்களிலே மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு துணிவை எங்களுக்குள்ளே நீர் தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரின் அடியான் பவுல் பிலிப்பியரை சேர்ந்த நிருபத்தை நாம் வேதப்பாடமாக கற்று வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு இந்த நிருபத்தின் பொருள் என்று ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். முதல் அதிகாரத்திலே உறுதியான வாழ்வு என்று பார்த்தோம். இன்றைக்கு 2 எடுத்துக்கொள்வோம். 2 முக்கியமான பொருள் ஐக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு ஐக்கியத்தின் வாழ்வு என்று பவுல் தெளிவாக விளக்கி கூறுகிறார். பிலிப்பியர் 2 உங்களுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 4 வசனங்களை இந்த வாரத்தில் படிப்போமாக. இந்த 4 வசனங்களிலும் ஐக்கியத்தை குறித்து அநேக காரியங்கள் பவுல் எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஐக்கியம் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகும். தனி மனிதனாக ஒருவன் கிறிஸ்தவனாக இயங்க முடியாது. அதனாலேதான் யாரோ ஒருவர் சொன்னார், 2 காரியங்கள் நீ தனித்த ஒரு ஆளாக செய்ய முடியாது. ஒன்று கல்யாணம் செய்து கொள்வது,
இரண்டாவது கிறிஸ்தவ விசுவாசியாக இருப்பது. ரெண்டுக்குமே இன்னொரு ஆள் அவசியம். கிறிஸ்தவனாக நான் மட்டும் இருந்து கொள்வேன், எனக்கும் என் தெய்வத்திற்கும் எல்லாம் சரியாயிருந்தால் போதும், மற்ற மனிதரை குறித்து நான் அக்கறைப்பட வேண்டியதில்லை என்று ஒரு மனிதன் கூறுவானால் அவன் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லவே முடியாது. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு இயேசு சுவாமியும் அவசியம், இன்னும் ஒரு மனிதனும் அவசியம். ஐக்கியத்திலேதான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த முடியும். ஆகினாலேதான் ஒன்று யோவான் முதல் அதிகாரத்தில் யோவான் என்ன எழுதுகிறார், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று கூறுகிறார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்றும் அதே வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். கடவுளோடு ஐக்கியம், மனிதரோடு ஐக்கியம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் அம்சம். ஆகினாலேதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம், ஆதி கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு பெற்று திருச்சபையில சேர்ந்த உடனே ஐக்கியமாக தங்களுடைய ஐக்கியத்தை ஆசரிக்கவும் அனுபவிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், உன்னுடைய ஐக்கியத்தை மற்றவர்களோடு உனக்கு இருக்கும் ஐக்கியத்தை நீ உணர்ந்து கொள்ளவில்லையானால், அதை ஒரு பெரும் சாட்சியமாக அனுபவிக்கவில்லையானால், என் அருமையான நண்பனே, நீ இன்னும் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பொருள். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தெய்வத்தின் குடும்பத்திலே அவன் பிறக்கிறான். அந்த குடும்பத்திலே தனி மகனாக தானே ஒரு ஏகாந்தவாதியாக அவன் வாழ்வதில்லை. அந்த குடும்பத்திலே அவனுக்கு முன்பு பிறந்தவர்கள், பின்னால் பிறக்கப் போகிறவர்கள் என்று பலவிதமான சகோதர சகோதரிகள் அவனுக்கு உண்டு. இவர்கள்தான் எனக்கு சகோதரர்களாக இருக்க வேண்டும், அவர்கள்தான் எனக்கு சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கும் பொறுப்பு அவன் கையில் இல்லை. கடவுளுடைய குடும்பத்திலே பிறக்கும்போது ஏற்கனவே அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு அவன் ஐக்கியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஐக்கியம் ஒரு பெரும் சாட்சியமாக, ஒரு உரிமையாக நமக்கு இருக்கிறது. தம்முடைய நிருபங்களிலே பவுல் இந்த ஐக்கியத்தை குறித்து அடிக்கடி எழுதுகிறார். தம்மோடு கிறிஸ்தவ வாழ்விலும் ஊழியத்திலும் உறவு கொண்ட மக்களை கடவுள் தமக்கு கொடுத்த ஒரு பெரும் சம்பத்தாக, சொத்தாக எண்ணி இந்த அருமையான பக்தன் அதை எண்ணி எண்ணி பார்த்து ஆனந்திக்கிறார், கடவுளை துதிக்கிறார். அவ்விதமாகவே செலுத்திய திருச்சபையின் மக்களுக்கும் இந்த ஐக்கியத்தை குறித்து இரண்டாவது அதிகாரத்தில் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்விலே முக்கியமான ஒரு அம்சம் ஐக்கியம் என்று பவுல் கூறுகிறார். இந்த ஐக்கியத்தின் அடிப்படை என்னவென்று முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் என்று எழுதுகிறார். இந்த ஐக்கியத்தின் அடிப்படை என்ன? நாம ஏதோ ஒரு சங்கமோ இயக்கமோ ஆரம்பிப்பது போல ஒன்று ரெண்டு பேரை தெரிந்து கொண்டு ஆரம்பிப்பதா இந்த கிறிஸ்தவ ஐக்கியம்? இல்லை, இந்த கிறிஸ்தவ ஐக்கியம் கடவுளினால் உருவாக்கப்படுவது. முதலாவது இதன் அடிப்படை என்ன? கிறிஸ்துவுக்குள் உள்ள ஆறுதல். கிறிஸ்து உன்னை ஆறுதல் படுத்தி, உன்னை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி இருப்பாரானாம், இந்த ஐக்கியத்திற்குள்ளே நீ அவர் மூலமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாய். இயேசு கிறிஸ்துவினால் தொடப்படாதவன், அவருடைய ஆறுதலை அனுபவியாதவன், அவருடைய ஆவியானவர் எவனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணவில்லையோ அவன் இந்த ஐக்கியத்திற்குள்ளே இருக்க முடியாது. ஆகினாலேதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சபைகளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சரீரத்திற்கு உள்ளாகாதவர்கள் அநேகர் உண்டு. ஒரு கிறிஸ்தவன் ஆலயத்திற்கு போவதனாலோ அல்லது அவனுடைய பெயர் ஆலயத்தின் ரெக்கார்டுகளிலே எழுதப்பட்டிருப்பதனாலோ, கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களை அவன் ஆசரிப்பதாலோ அவன் கிறிஸ்தவ ஐக்கியத்திற்குள்ளானவன் என்று நாம் கூறிவிட முடியாது. இந்த ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவின் ஆறுதலை அனுபவித்தவர்கள், அவரிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்கள், அவரால் பலப்படுத்தப்பட்டவர்கள், தேற்றப்பட்டவர்கள், அவர்கள்தான் இந்த ஐக்கியத்தை அனுபவிக்க முடியும். அதனாலேதான் பவுல் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல் உங்களுக்கு உண்டானால் நீங்கள் இந்த ஐக்கியத்தை குறித்து யோசிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். பிலிப்பிய திருச்சபையில பிரிவினை இருந்தது, அவர்களுக்குள்ளே பிளவு இருந்தது. விசேஷமாக ரெண்டு சகோதரிகள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நின்றார்கள். இதை குறித்து பவுல் எழுதும்போது கிறிஸ்துவுக்குள் உள்ள ஆறுதலை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் ஐக்கியத்தை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகிறார்.
ஐக்கியத்தின் இரண்டாவது அடிப்படை அன்பினாலே உண்டாகும் தேறுதல். இதுவும் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றுகிறார் என்று ரோமர் 5:5 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்குள்ளே அன்பு கிடையாது. நாம் சுயநலமும் ஏகாந்த சிந்தையும் உள்ளவர்கள், மற்றவர்களோடு வேறுபட்டு நிற்பவர்கள், எப்போதும் கட்சி பிரிவினைகளிலும் சண்டைகளிலும் முன்னிற்கக்கூடிய ஒரு சுபாவம் தான் நமக்குள்ளே தோன்றுகிறது. இப்பேற்பட்ட மனித உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் தெய்வ அன்பை ஊற்றுகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய சுய அன்பு அல்ல, அவனுக்கு சுயமாக உள்ள உணர்ச்சிகளும் நற்குணங்களும் அல்ல, மேலான ஒரு பரம குணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பின் குணம், அன்பு அவனுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. இந்த அன்பு இருக்கும்பொழுது ஐக்கியம் நிச்சயமாக இருக்கும். 3வதாக பவுல் கூறுகிறார், ஆவியின் ஐக்கியம் என்று இதை குறித்து எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஐக்கியத்தை உருவாக்குகிறவர். அவர்தான் சிற்பாச்சாரி. கிறிஸ்தவ ஐக்கியத்தை உருவாக்குவது பரிசுத்த ஆவியானவர். 2-3 பேர் கூடி நாம ஒரு ஐக்கியத்தை உருவாக்கலாம் என்று எண்ணிக்கொள்வதல்ல கிறிஸ்தவ ஐக்கியம். ஒரு சங்கத்தை உருவாக்கலாம், இயக்கத்தை உருவாக்கலாம், ஏதோ ஒரு அமைப்பை தோற்றுவித்து விடலாம். ஆனால் கிறிஸ்தவ ஐக்கியம் ஆவியானவரால் உருவாக்கப்படுவது. யார் யார் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்பொழுது ஏற்கனவே அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது. இதைத்தான் ஆவியானவரின் ஒருமை என்று நாம் காண்கிறோம். இந்த ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் பவுல் அடிக்கடி விளக்கி சொல்கிறார். 4வதாக இந்த ஐக்கியத்தின் அடிப்படை என்ன? உருக்கமான பட்சம் இரக்கங்கள் என்று முதல் வசனத்திலே பவுல் கூறுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கும் உணர்ச்சிகள், ஆழமான உருக்கமான உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அந்த உணர்ச்சிகள் ஐக்கியத்திலே முழுவதுமாக திருப்தி அடைய வேண்டும். மனிதன் இயற்கையாகவே இன்னொரு மனிதனோடு கூட சேர்ந்து வாழ, மற்ற மனிதரோடு கூட சேர்ந்து வாழ விரும்புகிறான். இப்படி இயற்கையான உணர்ச்சிகளை திருப்திப்படுத்துவது ஐக்கியம் என்று பவுல் இங்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். கிறிஸ்தவ ஐக்கியம் கிறிஸ்துவின் ஆறுதலினால் உண்டானது, அன்பினால் உண்டானது, ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது. உள்ளத்தின் உணர்ச்சிகளுக்கெல்லாம் திருப்தி கொடுக்கும் அளவில் ஐக்கியத்திலே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் தீர்க்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அந்த ஐக்கியத்திலே நாங்கள் பங்கு பெறும்படி நீர் வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐக்கியத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். ஐக்கியத்தை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து இயேசுவே, உனக்கு நல்ல நேச துணையே என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து, அஞ்சமான தோழர்களும் பஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. அன்னை தந்தை ஆனவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க வீட்டெழிஞ்சன் ஆன போதிலும் என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து
நீ கலங்காதே கிறிஸ்து. பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மீகு, பாரமாய் சுமை உன்மேலே பற்றி நின்றாலும் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து. நோயிலும் நீயாக பட்டுடந்தாலும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலுமே என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து. ஆன வீடு தானும் கொள்ளை ஆன போதிலும் கிறிஸ்து, அண்ணலே உனக்கெல்லாம் என் எண்ணி நீரைவாய் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து. இயேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே என்றும்